ஹலோ எவ்ரிவன், கிரீட்டிங்ஸ் எவ்ரிபடி. ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ? ஐ ஹோப் யூ வில் பி ஃபைன். ஹாவ் அ பிளஸ்ஸிங் டே. வெல்கம் பேக் சயின்ஸ் கிளாஸ். இன் திஸ் வீடியோ செஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சாப்டர் 8, லெசன் வின் ஸ்ட்ராம் அண்ட் சைக்ளோன் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் லெசன், ஃபர்ஸ்ட் வி வில் ரீகலெக்ட் வாட் வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் திஸ் டாபிக். இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒன் டைம் வி வில் ரீகால் இட். ஓகே, after recall it we will start a lesson. Okay, so the recall panite nama lesson start pannalam. So enna enna paathirukom appdin paathina wind na enna, adutha air vande pressure eppadi vande accept pannudhu veli anupittirukku allala uruvaakudhu, so adha paathom. Appuram high speed wind are accompanied by reduced air pressure. ஸோ விண்ணு வந்து ஸ்பீடாக அடிக்கும்போது ஏர் ப்ரெஷர் வந்து லோவாகுது அப்படின்றத பார்த்தோம் ஆக்டிவிட்டீஸில். நெக்ஸ்ட்டு ஏர் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். ஓகேங்களா, ஹீட் பண்ணுறதுனால ஏர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அன்ஈவன் ஹீட்டிங் பிட்வீன் த எக்வேட்டர் அண்ட் போல்ஸ். ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் திஸ் பேஜ். However, it is not always a happy ending. So, இந்த மாதிரி ஒரு அதிகமாக ரெயின் வந்து ஃப்ளோ ஆகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸோ லாஸ்ட்டு நம்ம வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது ஃபார்மர் வந்து இதுக்காக நிறையா ஃப்ளோக் சாங்ஸ் வந்து அசோசியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஸோ அந்த ஃப்ளோக் சாங் தான் இது. ஓகேங்களா, ரோரிங் கிளவுட் அக்ராஸ் த ஸ்கை. ஸோ ரோரிங்ன்றது அந்த உருமருது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து கிளவுட்லேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லஸ் தட் மூன்சூன் ஹியர். ஸோ இது வந்து மூன்சூன், அதாவது சீசனிங்கான ஒரு ப்ராபபிலிட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ அது சீசனிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க் அண்ட் ஃப்ளோட்டிங் கிளவுட் தென் போர் ரெயின் ட்ராப்ஸ் எவ்ரிவேர். ஸோ டார்க்காக அண்டு ஃப்ளோட்டடாக, அதாவது வளர்ந்துட்டே மிதந்துட்டுருக்க க்ளவுட்ஸ் வந்து உங்களுக்கு ரெயின் ட்ராப்ஸை எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, க்ளவுட்ஸ் மேக் லைட்டனிங் ஃப்ளாஷ் ஓவர் ஹெட். ஸோ க்ளவுட்ஸ் வந்து என்ன பண்ணுது, லைட்டனிங் அந்த ஃப்ளாஷ் இருக்குது தெரியுமா, லைட்டனிங் வரும்போது அந்த லைட் வெளிச்சம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளாஷை வந்து நம் மேலே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, பரப்பிட்டுருக்கு. ஓகேங்களா, அண்டு இரிகேட் ஃபீல்டு வித் ரெயின். ஸோ ரெயின் மூலயமா என்ன பண்ணுது, ஒவ்வொரு நிலத்துக்கும் வந்து நீர்ப்பாசனம் பண்ணிகிட்ருக்கு இந்த ரெயின்ஸு. க்ளவுட் மேக் எர்த் இட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்ப்ரெட் வெட் வித் ட்ராப் ஆஃப் ரெயின். ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் என்ன பண்ணுது, எர்த்தை வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக வச்சுருக்கு. ஓகேங்களா, ஃப்ராக்ரன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுருக்கு, அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக நறுமணம் மிக். ஓகே, மண் வாசனை வருது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, ஸோ ரெயின் ட்ராப்க்கு வந்து கீழே பட்ட உடனே மண் வாசனை வருதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸை இந்த க்ளவுடு வந்து எர்த்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மழை வாசம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்ல, ஸோ அந்த மழை வாசம் நல்லாயிருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ரேசிங் ஃப்ரம் த ஓஷன் வாஸ்ட் க்ளவுட் ஃபில் அப் வித் ரெயின். ரெயின் டு ஓஷன் பேக் அட் லாஸ்ட் த மிங்கிள் வித் ஓஷன் அபி. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக க்ளவுடு வந்து எப்படி ஃபில் ஆகுது, ரெயின் ட்ராப்ஸ் வந்து க்ளவுடுக்கு எப்படி வருது அந்த வாட்டர் கண்டென்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஷன்லேருந்து தான் வருது. ஓகேங்களா, ஓஷன்லேருந்து உங்களுக்கு நல்லா எவாபரேட் ஆகிட்டு வர அந்த கேஸஸ், ஐ மீன் அந்த வாட்டர் வேப்பர் தான் உங்களுக்கு க்ளவுடில் அந்த ஸ்பான்ஜி கண்டென்ட்டில் உங்களுக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வெட் கண்டிஷன் ஆட் ஆகுது. அது ஒன்று ஒன்று ஆட் ஆக தான் உங்களுக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் உங்களுக்கு என்னவாக கன்வெர்ட் ஆகுது, மழை பெய்யும்போது உங்களுக்கு ரெயினாக ஃபார்ம் ஆகி கீழே வருது. ஓகேங்களா, இந்த ரெயின் திரும்ப ரிட்டன் எங்கேயே போயிடுது, அது எங்கேருந்து வந்துச்சோ அதே ஓஷனுக்கே வந்து போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓஷன் கூடயே போயிட்டு லாஸ்ட்டாக மிங்கிள் ஆகிடுது. ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேப்ஸ் என்ன மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் விண்ட் ஃபார்மேஷன், அதாவது லேண்ட் ப்ரீஸு சி ப்ரீஸ் அப்படின்னு பார்த்து தெரியுமா, ஸோ அதுக்கான உங்களுக்கு ஒரு மேப் தான் இது. ஓகே, ஸோ லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி சீ ப்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடல் இருக்கா, கடல்லேருந்து உங்களுக்கு லேண்டுக்கு காற்று போகுது. ஓகேங்களா, ஸோ இப்படி போகிறது, இப்படி போயிட்டு உங்களுக்கு மழையை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்தது சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சீ ப்ரீஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து சீ ப்ரீஸ். இப்போ லேண்ட் ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வின்டர் சீசனில், ஐ மீன் சம்மர் சீசனில் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ லேண்டுலேருந்து உங்களுக்கு கடலுக்குள்ளே வந்து இந்த விண்ட் ஃபார்மேஷன் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ கடலுக்குள்ளே இப்படி வரும்.
இந்த மாதிரி வர்றது தான் உங்களுக்கு மெயின் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து இது சவுத் வெஸ்ட் மூன்சூன். ஓகேங்களா, மூன்சூன் டைமில் சவுத் வெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன நடக்குது, விண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேங்களா, ஜூன் 1லேருந்து, ஸோ அங்கேருந்து ஜூன் 1லேருந்து இங்கே வருது. ஓகேங்களா, இங்கே கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்டர்னல் பவுண்டரி, ஸ்டேட் பவுண்டரி, நார்மல் டேட் ஆஃப் ஆன்செட், நார்மல் டேட் ஆஃப் வித்ட்ராவல். ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றது, இங்கேருந்து ஃபஸ்ட்டு விண்ட் வந்து மேலே போகிறது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜூன் ஃபுல்லாக போகுது, அக்டோபரில் திரும்ப ரிட்டர்ன் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு, அதாவது உங்களுக்கு அந்த விண்ட் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மூன்சூன் அப்படிதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து கிளைமேட்டிக் ரீஜியன். ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டிக் ரீஜியன் வந்து வேரியஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ஃபார்மேஷனில் தான் உங்களுக்கு கிளைமேட்டிக் வேரியேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது சென்டர் இருக்குல்ல, த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் சென்டர் பார்ட்டு தான் நம்மளுக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சராக இருக்குது. ஓகே, ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீன் டெம்பரேச்சர்ஸ் பிலோ 21 டிகிரி செல்சியஸ் அண்ட் இயர் டிஸ்டிக் வின்டர் வெதர். ஸோ அங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெதரிங் வந்து எப்படி இருக்கும்னா வின்டராகவே இருக்கும், இதில் 21 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஓகேங்களா, அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 21 டிகிரி செல்சியஸில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அபோவ் 20 டிகிரி செல்சியஸ் அண்டு நோ டிஸ்டிங்க்ட் டிஃபைன்ட் வின்டர் வெதர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்டர் சீசனில் தான் ஒரு வின்டர் வெதர் இருக்கும், அது கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக மேலெலாம் கம்பேர் பண்ணுங்கள், ஹிமாலயாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, சாரி, ஜம்மு காஷ்மீர் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கீழே போக போக உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, 20 டிகிரிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இந்த 20 டிகிரிக்கு மேலே கம்மியாகிட்டே போகுது மேலே போக போக. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு நார்த் வெஸ்ட். ஓகேங்களா, ஸோ நார்த் வெஸ்ட்டில் வந்து வின்டர் சீசன், ஐ மீன் மழை பொழியும் போது, அதாவது இது வந்து லேண்ட் ப்ரீஸ், லேண்டிலேருந்து உங்களுக்கு கீழே கடலுக்கு கடல் மட்டத்துக்கு வந்துட்டுருக்குது, மேலேருந்து கீழ் பக்கமாக வர்ற காத்தோட்டம். ஓகேங்களா, ஸோ இது வந்து லேண்ட் ப்ரீஸ். ஓகேங்களா, இது எப்பப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி இந்த மாதிரி மந்தில் தான். ஓகேங்களா, ஸோ சீ ப்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும், இது வந்து ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஹை ப்ரெஷர் மேலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் எஸ்பெஷலி த ராஜஸ்தான் டெசர்ட் ஜெனரேட் மூன்சூன் வின்ஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் இன் சம்மர். சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்சூன் ஃபார்மேஷன் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட அந்த ஹீட் ஜெனரேஷன் தான். ஓகேங்களா, தீஸ் வின் கேரி லாட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த இந்தியன் ஓஷன். இந்த ப்ரீஸ் வந்து இந்தியன் ஓஷன்லேருந்து நிறையா வாட்டர் கண்டென்ட்டை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து எங்கே போகுது, ஹோல் இந்தியாவுக்கும் போய் சேருது. ஓகேங்களா, அதாவது ராஜஸ்தானில் அந்த டைமில் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஹை கண்டென்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதனால் சரியா. நெக்ஸ்ட்டு அன்இவன், இது வந்து நார்த் வெஸ்ட், இப்போ சொன்னது வந்து சவுத் வெஸ்ட், அதாவது ஜூலையில் நடக்கிற அந்த வின் ப்ரீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் இன் வின்டர் ஜெனரேட் வின்ஸ் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட்டு கோல்டர் லேண்ட், அதாவது மேலே இருக்கல கோல்டர் லேண்ட், இந்த ஹை ப்ரெஷர் ஜான்வரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரிலாம் என்ன இருக்கும், ரொம்ப ஐஸ் பாஸு விண்டாக இருக்கும். இப்போ ஐஸ் பாஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ஜம்மு அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி டைமில் தான் வின்டர் சீசன் ரொம்ப ஹை கிளைமேட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த குளுமையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே மேலேருந்து கீழ் பக்கம் வர வர இன்க்ரீஸ் தானே ஆகும் டெம்பரேச்சர், ஸோ மேலேருந்து கீழ் பக்கமாக கொண்டு வருது, அதாவது நார்த் வெஸ்ட்டாக வந்து காற்றை கொண்டு வருது. ஓகேவா, ஸோ நார்த் வெஸ்ட்டாக அந்த கடல் பக்கமாக போய் சேருது. ஓகே, தீஸ் கோல்டர் வின் கேரி லிட்டில் வாட்டர் ஹென்ஸ் பிரிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெயின் இன் வின்டர். ஸோ வின்டர் சீசனில் கொஞ்சம் வந்து மழையையும் இது கொண்டு வருது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த ப்ரீசிங் சென்சேஷன் ஒவ்வொரு டேர்முக்கும், ஐ மீன் ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும், நெக்ஸ்ட்டு ஜான்வரி நவம்பர்லேருந்து ஜான்வரி அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மழையை கொண்டு வரதுக்கான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஹவ்எவர்
இட் இஸ் நாட் ஆல்வே எ ஹாப்பி எண்டிங் ரெயின் ஆஃப்டன் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ மழைப்பெம் வந்து கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி கிடைச்சாலும் அது எல்லாம் லிமிட்டடாக தான் கிடைக்கணும். ஓவர் ஃப்ளோவிங்கில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்டுரும். சம்டைம்ஸ் இந்த மழை வந்து உங்களுக்கு ரெய்னிங் வந்து உங்களுக்கு எண்டிங் அது வந்து ஹாப்பி எண்டிங்காக இல்லை, சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆஃப்டர் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, யூ கேன் டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வித் யுவர் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இட்ஸ் மேபி என்ன ப்ராப்ளம்னா ஃப்ளட்டிங். ஓகேங்களா, ஃப்ளட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். அதாவது அதிகமாக தண்ணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த மழை ஃபுல்லாக ரொம்ப பெஞ்சிட்டே இருக்கும்போது மழை அதிகமாக இருக்கிறதுனால அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல டேம் டேம் இருக்கிற இடத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ டேம் இல்லாத இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு கடல் மட்டத்துக்கு போய் சேருது. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடும்போது இல்லை டேம் வந்து உடச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக என்ன ஆகுது, வெள்ளம் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஓகேங்களா, அதாவது ஃப்ளட்டிங் கண்டிஷனுக்கு வந்துடுது. இன் நேச்சர் இட்ஸ் தேர் ஆர் சர்டன் சுச்சுவேஷன்ஸ் தட் கேன் சம்டைம்ஸ் கிரியேட் டிஸார்டர்ஸ் அண்ட் போஸ்ட் த்ரெட் டு ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் லைஃப். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஹியூமன் லைஃப், அனிமல் லைஃப், பிளான்ட் லைஃப் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்துக்குரியதாக இருக்குது. லெட் ஸ்டடி டூ சச் சுச்சுவேஷன்ஸ் தண்டர்ஸ்ட்ராம் அண்டு சைக்ளோன். ஓகேங்களா, ஸோ தண்டர்ஸ்ட்ராம் அண்டு சைக்ளோனை வந்து மெயினாக இது ஃபார்ம் பண்ணி விடுது. தண்டர்ஸ்ட்ராம் இந்த பெரிய புயல்லாம் இருக்குது தெரியுமா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறது இந்த விண்டோட மெயின் ரீசனாக இருக்குது. ஓகேங்களா, கர்டசி இந்தியா மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் இன் நியூ டெல்லி. தண்டர்ஸ்ட்ராம் அண்ட் சைக்ளோன். தண்டர்ஸ்ட்ராம் டெவலப் இன் ஹாட் ஹுமிட் ட்ராபிக்கல் ஏரியாஸ் லைக் இந்தியா வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால ஹியூமிடாக இருக்கிறதுனால இங்கே தண்டர்ஸ்ட்ராம் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த புயல்கள் சைக்ளோன்லாம் சொல்கிறோம் தெரியுமா, அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸ்ட்ராம் வந்து ஃபார்ம் ஆகுது, இடியுடன் கூடிய புயல் காற்று அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இந்தியாவில் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது. த ரேசிங் டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் அப்வர்ட் ரேசிங் வின்ஸ். இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு புயல் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரெண்டாவது புயல் அந்த புறவி புயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கவும் இல்லை, ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் ஆகவும் இல்லை. அதாவது நடுத்தரமாக நின்றுட்டே இருக்குது அதே இடத்துல, இன்னும் வந்து உங்களுக்கு கடன் வட்டத்தை கடையை கறக்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு புயல் வேறு அந்தமான் நிக்கோபார் கிட்டே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இந்த சென்னை கடலூர் பாண்டிச்சேரி இந்த சைடு தான் வந்து கடலை கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக இந்த டைமே பார்த்தீங்கன்னா மூணு கிட்ட ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, த ரேசிங் டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் அப்வர்ட் ரேசிங் விண்ட். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரேஸ் ஆக அப்வர்ட் டைரக்ஷனில் விண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, தீஸ் விண்ட்ஸ் கேரி வாட்டர் ட்ராப்லெட் அப்வர்ட். ஓகேங்களா, ஸோ அதாவது லேண்டு இந்த சீலேருந்து அது சீலேருந்து டைரெக்டாக எங்கே போகுது உங்களுக்கு, சீலேருந்து லேண்டுக்கு போகுது அந்த ஆறு. ஸோ அப்படி அவ்வடாக போகும்போது வாட்டர் ட்ராப்லெட்ஸும் மேலே மேகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி கொண்டு போகும்போது வெதர் தே ஃப்ரீஸ் அண்ட் ஃபால் டவுன் அகெயின். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகி வருதுன்னா உங்களுக்கு ரெயின் ட்ராப்லெட்ஸாக கீழே வந்துட்டுருக்கு. த ஸ்விஃப்ட் மூமெண்ட் ஆஃப் த ஃபாலிங் வாட்டர் ட்ராப்லெட் அலாங் வித் த ரேசிங் ஏர் கிரியேட் லைட்டனிங் அண்ட் சவுண்டு. ஸோ இந்த வாட்டர் ட்ராப்லெட் கீழே வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கிறது, நெக்ஸ்ட்டு விண்டு, இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா லைட்டனிங் அண்டு சவுண்டை க்ரியேட் பண்ணுது. இட் இஸ் திஸ் ஈவன் தட் வி கால் ஏ தண்டர்ஸ்ட்ராம். ஸோ இந்த லைட்டனிங் சவுண்டு இது ஃபார்ம் ஆச்சுன்னா இதை தான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா தண்டர்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, யூ வில் ரீட் அபவுட் லைட்டனிங் இன் ஹையர் கிளாஸஸ். ஸோ லைட்டனிங் பற்றி ஹையர் கிளாஸஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டனிங் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது ரெண்டு மேகங்கள். ஓகேங்களா, ஸோ இது ஒரு மேகத்துகள், இது ஒரு மேகம், ஐ மீன் கிளவுடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு கிளவுடும் வந்து இங்கே வந்து பாசிட்டிவ், எப்போ ஒரு மாலிகுல்ஸ் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற மாலிகுல் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கிளவுடில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கிறதுனால ஒரு சைட் பாசிட்டிவ் ஒரு சைட் வந்து நெகட்டிவ், ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ காற்று அடிக்கிறதுனால இந்த கிளவுடு ஒன்று ஒன்று இப்படி போய் இடிக்கும். டச் ஆகும்போது இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ் கூடையும் இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ் கூடையும் இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ் கூடையும் இப்படி ஒன்று ஒன்று இடிக்கும்போது அந்த அட்ராக்ஷன் நடக்குது இல்லை. ஸோ அந்த அட்ராக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த கரண்ட்டு தான் உங்களுக்கு லைட்டனிங்காக ஃபார்ம் ஆகுது. இந்த கரண்ட் இது ரெண்டுமே சேரும்போது உங்களுக்கு சவுண்டோடு சேர்த்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட்
சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ரீக்குவென்சி லைட்டை கம்பேர் பண்ணும்போது வேவ் லென்த் வந்து லைட்டுக்கு அதிகம், சவுண்டுக்கு வேவ் லென்த் கம்மி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து லைட்டனிங் வந்துடுது, அதுக்கப்புறம் தான் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த லைட்டனிங்கும் தண்டரும் வந்து லேட் தனித்தனி அப்படின்ற மாதிரி தெரியும், பட் ரெண்டுமே வந்து ஒன்றாக தான் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த சவுண்டு வரதுனால தான் லைட்டிங்கே ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? ஸோ லைட்டனிங் ஃபார்ம் ஆகிறதுனால தான் அந்த சவுண்டும் வந்து ஃபார்ம் ஆகுது, ரெண்டுமே ஒன்றாக தான் ஃபார்ம் ஆகுது, பட் வந்து சேர்றது தான் ஒன்றை பின்ன முன்ன பின்ன வந்துட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெயின் ஃபார்மேஷன், தண்டர் ஸ்ட்ராம், லைட்டனிங் ஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்கு, சரியா? ஸோ ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் லீவ் அ க்வெஷ்சன் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ரிமைனிங் வி வில் சி லேட்டர். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி லேர்னிங்.